நடிகை மஞ்சு வாரியர், அதாவது நடிகர் திலீப்போட முன்னாள் மனைவி, அவங்களோட திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்ததால் விவாகரத்தானதுக்கப்புறம் ரொம்பவே மனவிரக்தியின் உச்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு எழுந்து மலையாள சினிமாவில் ஃபீமேல் சப்ஜெக்டெலாம் நடித்தாங்க. அவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதற்கப்புறம் தமிழில் முதல் முறையாக நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தாங்க. தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறந்த நடிகை அப்படிங்கிற பேர் கிடச்சிச்சு. இப்போது இந்த ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறதுக்காக நிறைய இயக்குநர்கள் அவங்களுக்குன்னு, அதாவது மஞ்சு வாரியருக்காகவே சிறந்த கதாபாத்திரங்களை எழுதி அவங்கள அப்ரோச் பண்ணலாம் நினச்சா அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியலையாம். அதற்கு காரணம் அவங்க ஏகப்பட்ட கெடுபிடிகளை வச்சுருக்காங்களாம். ஸோ சாதாரணமெல்லாம் அவங்கள மீட் பண்ணி கதை சொல்லிடவே முடியாது. அதற்கே ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது மஞ்சு வாரியரோட ஒரு கொள்கை. அப்படி பார்க்கும்போது கடைசியா நம்ம தல அஜித்துக்கு ஜோடியா ஹெச் நோத் இயக்கிய துணிவு படத்தில் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்திலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா அவங்க வந்து அந்த படத்தில் சரியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டும் கிடைச்சிது. இப்போது மீண்டும் ஒரு தமிழ் படத்தில் கமிட்டியாக இருக்காங்க. அது என்ன படம்னா நம்ம வெற்றிமாறன் இயக்கிட்டு இருக்க விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் தான். நமக்கே தெரியும் விடுதலை படம் இரண்டு பாகங்களாக உருவாகிருக்கு. முதல் பாகத்தில் ஹீரோவாக நம்ம சூரி தான், அதாவது கதையின் நாயகனா நம்ம விஜய் சேதுபதி பெருமாள்வாதியாராக கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தில் மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதியோட கதாபாத்திரம் தான் படம் முழுக்க வருமா. ஸோ ஹீரோவும் அவர் தான், கதையின் நாயகனும் அவர் தான். ஸோ இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் விஜய் சேதுபதிக்குன்னு காதல் காட்சிகளும் இருக்குமா. படம் முழுக்க அந்த பெருமாள் வாத்தியாரோட இளமை பருமமும், இப்போது அவர் அந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் போராட்டத்தை தொடர்றாரு அப்படிங்கிற கதையாமா. ஸோ இந்த இளமையான காதல் காட்சிகளில் இருக்கும்போது ஒரு ஃபேமஸான ஹீரோயின் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மெச்சூரான காதல் காட்சிகளாக இருக்கும். இந்த 20s அதாவது 30+ நபர்கள் காதலிச்சா எப்படிப்பட்ட ஒரு மெச்சூரான காதல் இருக்குமோ அதைத்தான் இயக்குனர் வெற்றிமாறன் காட்ட போறாராம். ஸோ இந்த கேரக்டரில் மஞ்சு வாரியர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. முதல் முறையாக விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மஞ்சு வாரியர் விடுதலை 2 நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த பேரை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க.